அன்பான நமது தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் குல்ஷனின் பாட தமிழப்பா நிகழ்ச்சியில் மீண்டும் நண்பர் உங்கள் பேரை சொல்லுங்க. ஐயா சேகர், கோவை சேகர். கோவை சேகர் அவர்கள் வந்திருக்கார். என்ன பாட்டு பாட போறீங்க? எங்கே அந்த வெண்ணிலா. அருமையான பாடல், மீண்டும் வந்திருக்கீங்க. ஆமாங்க சார், ரெண்டாவது முறை. வாங்க, பாடிய பிறகு பேசுவோம். பாடு தமிழா, பாடு. எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா, கல்லை இருந்தது ஒரு மனசு, அதை உனக்கு என்ன கொடுப்பது சுகம் எனக்கு, எனக்கென இருப்பது ஒரு உசுறு, அதை உனக்கு என்ன தருவது வரம் எனக்கு. நீ மறந்தால் என்ன, மறுத்தால் என்ன, நீதான் எந்த ஒளி விளக்கு, என்றும் நீதான் எந்த ஒளி விளக்கு. எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா, யா யா அம்மா. உன் நினைவுகள் இதயத்தில் நீந்துதம்மா, அதில் எனக்கு ஒரு வழி ஒன்றும் இல்லையம்மா. நீ இருந்தால் என்ன, பிரிந்தால் என்ன, காதல் எனக்கு போதும் அம்மா, என் காதல் எனக்கு போதும் அம்மா. எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா, முல்லை மலரா.
பரவாயில்ல, அருமை அருமை. சேகர் சார் உங்க கூட யார் வந்திருக்காங்க? மைக்ல சொல்லுங்க. சேட்டு மாமா வந்திருக்காரு. சேட்டு மாமா வந்து வாங்க சார், வாங்க வாங்க ஐயா, வாங்க வாங்க எல்லாம் வாங்க, மூணு பேரும் வாங்க ஐயா வாங்க. நல்ல முயற்சி, கொஞ்சம் பார்த்துக்குங்க, தாளத்தை பார்த்துக்குங்க, கொஞ்சம் அப்படி இப்படி ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக பாடினா கூட நல்ல ஒரு முயற்சி பண்ணியிருக்கீங்க. உங்களை சார்ந்தவர்கள் வருகிறார்கள். நம்ம சேகர் அவர்களை பாராட்டி நம்ம தமிழ்ந்த காட்சியில் உங்கள் குல்ஷனின் இப்போ ஒவ்வொரு ஒருத்தர் ஒருத்தராக சொல்லுங்க, எப்படி இருக்கு இந்த அனுபவம்? சேகர் அவர்கள் எப்படி பாடுகிறார்? உங்கள் பேரை சொல்லுங்க முதல்ல. நான் அத்தம், என்னுடைய பேர் சேட்டு. தமிழன் டிவியை வந்து இன்னைக்கு தான் முகமாண்டு வந்து பார்த்துருக்கேன், டிவியில் தான் பார்த்துருக்கேன், இன்றைக்கி வந்து பார்த்துருக்கேன். உங்கள் நிகழ்ச்சி அருமையாக இருக்குது. உங்களுடைய நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்களே, உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். உண்மையிலேயே என்ன அறியாமே ஒரு கிளில் போந்துருச்சு, டான்ஸே ஆடணுங்கிற மாதிரி. என் வயசு 66, டான்ஸே ஆடின மாதிரி. நீங்கள் இந்த அளவுக்கு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். மென்மேலும் அப்படியே டான்ஸ் ஆடினா இந்த பாட்டுக்கு எப்படி ஆடுவீங்க நீங்கள்? அருமையாக எங்கே அந்த வெண்ணிலா அப்படிதான் ஆடணும் இல்லை? அருமை 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 ஆட்டம் வந்துருச்சு. நல்ல ஒரு ஒரு அதாவது நம்ம தமிழ் தொலைக்காட்சியில் வந்து இப்படிப்பட்ட பலரை சந்தோஷப்படுத்தும் நிகழ்ச்சி தான் நம்ம தமிழ் தொலைக்காட்சியில். உங்கள் குல்ஷன் பார்த்தமான நிகழ்ச்சியில் உண்மையிலே நீங்கள் வந்து நீங்கள் நடத்திக்கிட்ட நிகழ்ச்சி உங்களை பார்த்துதே நானே என்ன அறியாமல் ஒரு உணர்வு வந்துருச்சு, டான்ஸு ஆடணுங்கிற மாதிரி. அப்படித்தே இருக்கணும், ஏண்டா டைரக்டர்ண்டா அப்படித்தே இருக்கணும், ஒவ்வொருத்தருக்கு உணர்வு உண்டாக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் நிகழ்ச்சி நடத்துகிறீங்க, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் ஐயா கிட்ட. மேன்மேலும் வளர வாழ்த்துக்கிறேன். நன்றி ஐயா. உங்கள் பேரை சொல்லுங்கள், மைக்கை கிட்ட வைங்க. கோவையிலேருந்து வந்திருக்கிறேங்க, தட்சிணாமூர்த்தி என் பேர். சேகர் ரொம்ப நாளாக பாடணும் பாடணுன்ட்டு இருந்து 30 வருஷமாக. இன்னைக்கு இந்த பாட்டு நல்லபடியாக பாடி உங்களுடைய உதவினால் நல்லா பாடி நல்லா பேர் வாங்கியிருக்கிறாரு, ரொம்ப நன்றிங்க சாமி. நன்றி. அவர் ஐயா உங்கள் பேரை சொல்லுங்கள், நீங்கள் பேசுங்க. என்னோடய பேர் குமரேசன் சார், நான் கோயம்புத்தூர் தான், பட் இப்போ திண்டுக்கல்ல இருக்கேன். திண்டுக்கல்ல இருக்கீங்க. சேகர் வந்து ஒரு 15 வருஷமாக தெரியும். இந்த 15 வருஷத்தில் வந்து பாட்டு பாடணுன்னு ஒரு ஆசை இருக்கும், பட்டு அவர் வாய்ப்பு கிடைக்கல. இப்போ தமிழ் டிவி அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கு, இதை பயன்படுத்தி அடுத்து மேல்மேலும் வளரணும்னு வாழ்த்துக்கிறேன். கண்டிப்பாக ஐயா கொடுங்க. சேகர் சார் சொல்லுங்க. 2வது முறையாக பாட வந்த எனக்கு வாய்ப்பளித்த குல்சத் சார் அவர்களுக்கு தமிழன் டிவி சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாங்க ஐயா வாங்க. அன்பான நமது தமிழ் தொலைக்காட்சி நேயர்களை உங்கள் குல்ஷனின் பாடத்தமிழ் நிகழ்ச்சியில் அருமையான பாடல், அருமையான நண்பர்கள், அதாவது உற்சாகம் பாருங்கள் எப்படி. இந்த மாதிரி தான் நீங்களும் பாடலாம். இந்த பாடலை தொடர்ந்து மீண்டும் உங்களுக்காக ஒரு இனிய பாடல் பார்ப்போம்.